ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு மசால் டப்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய தோட்டம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன தோட்டம் தான். இது பாருங்கள், எவ்வளோ ரோஸ் அப்படியே பண்டலாக இருக்குது. ஒரு பொக்கே மாதிரி இருக்குல்ல, ஒரு காம்பில் அவ்வளோ பூ பூத்துருக்கு. எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் எதையுமே வந்து பறிக்க மாட்டேன், பறிச்சிட்டேன்னா அன்றைக்கி ஒரு நாளோட அந்த அழகு போயிடும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அழகாக மாடிக்கு வரும்போதெல்லாம் நான் ஒரு ஒரு தடவையும் அதை பார்த்துட்ருப்பேன். இது பக்கத்தில் இன்னொரு ரெட் கலர் ரோஸ் மொட்டு வச்சுருக்குல, இது இன்சுலின் செடிங்க, சுகர் இருக்கவங்க சாப்பிட்றது. அதுவே இலை காஞ்சிடும், மறுபடியும் கொட்டும், மறுபடியும் வரும். இது வந்து வேர்க்கடலை, நான் சும்மா ஒரு ஒன்று முளைச்சதுன்னு கொண்டு போய் வச்சேன், அது நல்லா வந்திருக்கு. நான் வேர்க்கடலை காட்டுறேங்க பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. இதில் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன், இது துளசி தானாக வந்தது. இது வந்து வரும்போது ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கும், தெரிஞ்சங்களா மொட்டு. அதுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆகிடும், அது மாதிரி பிங்க் கலரில் மாறிடும். இது முருங்கைக்கீரை, தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன், இப்போ தான் ஒரு ரெண்டு வாரம் தான் ஆச்சு வச்சு. இது ஒரு துளசி, இது வந்து மல்லி, இது வந்து அடுக்கு மல்லி, ஒரு மொட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதோ இது சுண்டக்காய், அது என்னமோ வச்சதுலேருந்து சரியாக வரல, அது பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் இதை நம்ம கவனிக்கணும். இது அழகுக்காக வாழ்ந்து வச்சோம், அதை இன்னும் நான் தொட்டியில் கூட மாற்றலை. இது செம்பருத்தி, பெரிய செம்பருத்தி, ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய மொட்டு வைக்கும், டெய்லி கண்டிப்பாக ஒரு பூவாவது பூத்துரும். இது சேப்பக்கிழங்கு சைடில், இது கருப்பூர வள்ளி எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். இது இன்னொரு ரோஸ் செடி, மொட்டு வச்சுருக்கேன் இதில். இது கத்திரிக்காய் செடிங்க, இது என்னாச்சுன்னே தெரில, சடனாக இந்த மாதிரி ஆகிடுச்சு. அது எப்படி வரும்னு பார்ப்போம், இனிமேல் தான் அதை கவனிக்கணும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு ஐடியா சொல்லுங்கள். இது வந்து ஒரு பட்ரோஸ் செடி, இதுவுமே நிறைய பூ இருக்கும், அதெல்லாம் பூவெல்லாம் வந்து அது காஞ்சி கீழே கொட்டிடுச்சு, மறுபடியும் வருது பாருங்கள், மறுபடியும் மொட்டு வச்சுருக்கு. இது கனகாம்பரம், இது இன்னொரு துளசி செடி பாருங்கள். இந்த பக்கெட்லேயும் ஃபுல்லாக துளசி செடி தான். இந்த வயலட் கலர் பூ இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லா தொட்டிலையுமே தானாகவே முளைச்சது தான். ஒரே ஒரு செடி தான் இருந்தது எங்ககிட்ட, ஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது வெத்தலை இல்லை, வெத்தலை கொடி மாதிரி இருக்குல்ல, இது வந்து மிளகு. நாங்கள் கேரளா போயிருக்கும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்தோம். மிளகு செடி கொடி மாதிரி போது, நான் இன்னும் கட்டி விடலை, இனிமேல் தான் கட்டணும். ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றுறதுக்காக, இந்த பாட்டில் எப்பவுமே இங்கே இருக்கும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. இது ஒரு இன்னொரு மல்லி, இது அம்மான் பச்சரிசிங்க, மருக்கெல்லாம் வந்து வைப்பாங்க, அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்லான்னு கூட சொல்கிறாங்க சமைச்சு. இது வந்து இன்னொரு மல்லி, இது வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும், கஸ்தூரி பூ சொல்லுவாங்களா, அது வந்து மஞ்சள் கலர் தான் இருக்கும். இன்னொரு துளசி, துளசியே ஒரு நாலஞ்சு தொட்டியில் இருக்குது. இதில் மந்த களி நான் வைக்கவே இல்லை, அதுவே தானாக வந்திருக்கு அழகத்தில். செம்பருத்தி தான், இது ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இலவை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், ரெட்டிஷாக இருக்குது. இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன செடி வந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெண்டைக்காய், ஏற்கனவே வெண்டைக்காய் வச்சுருந்தோம், அதை பூச்சி பிடிச்சி வச்சு எடுத்துட்டோம், ஸோ மறுபடியும் போட்டிருக்கேன் வந்துட்ருக்கு. இது வந்து தேன்பூ, தேன்பூ ஏற்கனவே நிறைய பூ இருந்து அது கொட்டிடுச்சு, மறுபடியும் பூ வைக்கும்.
இது சேப்பக்கிழங்கு, தெரியுதா? மேலே சேப்பக்கிழங்கு தெரிந்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். இதுலேயும் இன்னும் துளசி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெத்தலை புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, இனிமேல் தான் வைக்கணும். இது என்ன செடின்னு எனக்கு தெரியலங்க, எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து சம்பங்கின்னு சொன்னாங்க, அதுவுமே சரியாக வரல. இது கத்திரிக்காய், இதுவும் இன்னும் நான் தொட்டிக்கு எதுவுமே மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. சரி, ஒரு வீடியோ போடலாம், நிறைய பூ இருந்துன்னு நான் எடுத்தேன். இது நித்தியமல்லி, இதுவும் அம்மான் பச்சரிசி தான். இங்கே வந்து தக்காளி இருக்குது பாருங்கள், இப்போ தான் தக்காளி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் அம்மான் பச்சரிசி காஞ்சிடுச்சு, மறுபடியும் வருது, துளுக்குது பாருங்கள். இந்த கேன் தெரியுதா? 5 லிட்டர் கேன் வரும்ல, நம்ம எண்ணெய் வாங்குவோம்ல அந்த கேனு, அதில் தான் நான் பிறண்டு வச்சுருக்கேன். இது மணி பிளான்ட் மேலே வச்சுருக்கேன், அது கொடியாக வரணும். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷல் கத்தாழை. இதில் பாருங்கள் ஸ்வீட் கார்ன் வந்திருக்கு. ஸ்வீட் கார்ன் நான் வைக்கவே இல்லைங்க, எனக்கே அதிசயமாக இருக்குது. திடீர்னு தானாக வந்துருச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கு கீழேயும் இன்னொன்று வருது, அது முனை தெரியுது. இது பாருங்கள் மேலே நீட்டாக போகுதுல்ல. நான் வந்து கம்பு இருக்கும், ஏதாவது வருது போல், சும்மா வருது உடச்சிடலாம் நினச்சிட்டு இருந்தேன். சரி, என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணால் இந்த மாதிரி கார்ன் வந்திருக்கு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று கீழே வருது பாருங்கள், முனை தெரியுது. இதில் காராமணியும் வந்திருக்கு, இதுவும் நான் வைக்கல. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே தானாக வருது போல் பாருங்கள். காராமணி வந்திருக்கு, கத்தாழையில் எல்லாமே வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. இந்த கார்ன் பெருசானதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். அவ்வளோதாங்க என்னோடய சின்ன தோட்டம், என் மாடியில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நான். எனக்கு நிறைய வைக்கணும்னு ரொம்ப ஆசை. இதுக்கப்புறம் காய்கறி நான் வைக்கணும்னு ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். ஏற்கனவே இருந்தது, நிறைய வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லா காத்தடிக்குது. Thank you. Thanks for watching.